இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல்களை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இனி வரக்கூடிய இந்த 30 நாட்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட தகவல்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக கிரகங்கள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்பிக்கை வந்திருக்கும். ஏன்னா இந்த பிரச்சனைனால் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்பிக்கை வந்திருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த பிரச்சனை இன்னும் முடிஞ்ச பாடில்லை. ஸோ இருந்தாலும் இந்த பிரச்சனை முடியலனாலும் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரக மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் 5வது மாதமான ஆவணி மாதம் பிறந்து தற்போது 5 நாள் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொருவருடைய ராசிக்கு எப்படியெல்லாம் வந்து இந்த மாதம் இருக்க போகுது அப்படிங்கிறத தான் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் ஏற்கனவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசத்திலிருந்து கடகத்துக்கு வரைக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டுட்டேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ராசிக்கு அந்த தகவல்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசிக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி மாதந்தோறும் வருகின்ற இந்த ராசி பலனுக்கு ஏற்றார்வாறு நம்ம நடந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சிறப்பாக அமையும். பொதுவாக என்ன தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து நம்ம சந்திச்சுட்டு இருந்தாலும் ஒவ்வொரு மாதம் கிரக மாற்றங்களுக்கு ஏற்ப நம்ம அதற்கேற்றார் போல் நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஏற்றாற் போல் என்ன தகவல்கள் சொல்லப்படுதோ ஸோ அதற்கேற்றாற் போல் நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிடலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு நாம் பார்க்க போகிறோம். ஸோ இனி வரக்கூடிய இந்த மீதி இருக்கின்ற இந்த 25 நாட்கள் ரொம்பவே ஒரு எச்சரிக்கையான நாட்கள். ஸோ சிம்மராசி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழு இந்த தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதம் எப்படியெல்லாம் நடந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ராசியில் புதன் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் கேது குரு சனி, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் ராகு சுக்கிரன், விரேஸ்தானத்தில் சந்திரன் என இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதனால் இந்த மாதம் உங்களோட மனதில் போட்டு வைத்திருந்த திட்டமிட்டபடி காரியங்கள் நிச்சயமாக இந்த மாதம் செய்து முடிப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதே சமயம் பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். ஸோ அதனால் பணவரத்தை வந்து ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிடலாம் இந்த மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் முக்கியமான பணிகள் இந்த மாதம் தாமதமாக உங்களுக்கு நடக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மீறினால் அந்த விவகாரங்களால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், மற்றவர்களுக்கு உதவ போய் அது உங்களுக்கே பிரச்சனையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் கவனமாக இருப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக எதிர்பார்த்த லாபம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் நிறைய முன்னேற்றம் காணப்படுமா. அதே போல் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் நீங்கள் வந்து மேக்சிமம் செல்வதற்கு இந்த டைம் வந்து அதிகமாக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்காமல் இருந்ததுன்னா இந்த மாதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக இந்த மாதம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னு இந்த டைம் கிரக சூழ்நிலை அப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் குடும்பத்தில் இத்தனை நாள் இருந்த இறுக்கமான சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விலகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் உங்களுக்கு வரும். அதே போல் சொன்ன சொல்லை எப்பாடு பட்டாவது நீங்கள் இந்த மாதம் காப்பாற்றுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். ஸோ அதை வந்து பெருசு பண்ணாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு.
அதனைத் தொடர்ந்து கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை இந்த மாதம் நிச்சயமாக நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த மாதம் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலம் விருந்தினர் வருகையாலும் செலவு உண்டாகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பெண்கள் வழியே சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கலைத்துறையினருக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக போட்டிகள் ஏற்பட்டாலும் புதிய வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் கவலை வேண்டாம். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரவேண்டிய பணபாக்கிகள் மட்டும் இழுப்பறி நிலையிலேயே இருந்து வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இடைவிடாத உழைப்பால் உடல்நிலையில் சோர்வு உண்டாகும். ஸோ கொஞ்சம் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் முடிந்தவரை அந்த தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் ஓரளவு முன்னேற்றம் காணக்கூடுதலாக இருப்பதற்கு நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பார்த்த உதவி கூட உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் இப்படிலாம் இருக்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதே போல் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் தொழில் வியாபாரம் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதமாகப்படும். அதே போல் எதிர்பார்த்த நிதியுதவி ஓரளவு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஆர்டர்களுக்காக இருந்த அலைச்சல் இனி குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமில்லாத மாற்றம் வரலாம். ஸோ அதை ஒன்றும் பெருசு பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனைத் தொடர்ந்து சிம்ம ராசி பூர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த மாதம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் வரை அந்த காரியம் முடியுமோ முடியாதோ என்ற மனக்கவலை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதே போல் வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலை இருக்கும். சக மாணவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்கு இந்த மாதம் சொல்லப்பட்ட முக்கிய ஜோதிட தகவல்கள். ஸோ இந்த தகவல்களுக்கு ஏற்றாற் போல் நம்ம நடந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஈஸியாக வந்து கையாளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் இந்த மாதம் வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுற விஷயங்களை வந்து செய்வதற்கு ஏற்ற நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிறு வியாழன் வெள்ளி. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள். ஸோ இந்த கிழமைகளில் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியங்கள் வந்து வெற்றியடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருகின்ற ஆகஸ்ட் 28-29 ரொம்பவே ஒரு முக்கியமான நாள். அந்த நாளில் ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன கிடைக்க போதும் அப்படிங்கிறது. அதே போல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் 4-5, ஏன்னா அன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். ஸோ அதனால் அன்றைய தினம் மட்டும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி 1-4 டைம் யோசித்து செய்யணும். முடிஞ்ச அளவு அன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் செய்யாமல் நார்மலாக அமைதியாக இருக்கிறது சிறப்பு. ஸோ அதை மட்டும் கவனத்தில் கொண்டுருங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதம் முழுக்க செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு செய்வதும் அதே போல் சிவனுக்கு செம்பருத்தி அரளி மலர்களால் அர்ச்சனை செய்வதும் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். அதே போல் எதிர்ப்புகள் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான பரிகாரம். ஸோ இதை செய்கிறதன் மூலியமாக நிச்சயமாக வந்து ஓரளவு வந்து எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசிக்கான முழு தகவல்கள்.
தகவல்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்மராசிக்கான முழு தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களோட ராசிக்கு என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு அவங்களும் பயன்பெற முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதம் அவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து அவங்க செஞ்சு பயனடையட்டும். சரிங்க, வேறு ஒரு புதிய தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவலுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.